வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிருந் சடைகள் தாங்கி தாங்கருந் தவமேற்கொண்டு பூழிவெங்கான நன்னி புண்ணியத் துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டின் வாவின் ரியம்பினன் அரசன் என்றாள். இது என்னடா புது வம்பா இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது பழைய கதை, மிக மிக பழைய கதை, ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி. ராமனை பார்த்து கைகேயி சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாட்டு. அது என்ன சொல்லுதுன்னா, கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை பரதம் ஆளட்டும், நீ போய் காடு வனம் எல்லாம் போய் சுற்றி அடித்து தவம் பண்ணி தாடி மீசையெல்லாம் வளர்த்து மர உரி தரித்து ஏழிரண்டு ஆண்டின் வாவன், அதாவது ஏழு ரெண்டு பதினாலு, பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செய்துவிட்டு வா என்று அரசன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறார். அப்பான்னு சொல்லலை, அரசன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராமர் என்ன பண்ணுறார், அப்படியா சரி அப்படின்னு கிளம்பிடுறார். இது எதுக்கு இப்போ இந்த கதை, இது யாருக்கு தெரியாதா என்ன விஷயம்? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நீங்கள் அப்பாக்கள் தினம் கொண்டாடியிருப்பீங்க, எவ்வளோ கிராண்டாக கொண்டாடியிருப்பீங்க இல்லையா? அப்பா போல உண்டா அதா இதா, அப்பாவுடைய அழுகை வெளியே தெரியாத அது இதுன்னு கவிதை கட்டுரை ஜாமாச்சிருப்பீங்க. ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் அப்பா சொன்ன உடனே டக்குன்னு ஏன் எதுக்குன்னு கேட்காம ஏதாவது செஞ்சுருப்பீங்களா? எது சொன்னாலும் அதுக்கு ஒரு நொட்டை சொல்லியிருப்பீங்க, ஒரு சொட்டை சொல்லியிருப்பீங்க, ஏப்பா இப்படி இல்லைப்பா அப்படி பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க, எத்தனையோ சொல்லுவீங்க. ஆனால் இந்த இடத்துல, இந்த பாட்டில், ராமாயணத்தில் வர்றது என்னென்னா, அப்படி அப்பா, அப்பா கூட இல்லை, அப்படி அரசர் சொன்னார் அப்படின்னு அவங்க மற்றொரு தாய் கைகேயி சொல்லும்போது சரின்னு கேட்டுக்கிறார் ராமர். இதுதான் அப்பாவுக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிள்ளை பிற என்ன தவம் பண்ணானோன்னு, அந்த மாதிரி தசரதனுக்கு ஒரு நிலைமை. ஆனால் அவர் விருப்பத்தோடு இதை சொல்லலை, அது ஒரு சதி. கைகேயி வந்து வரம் வாங்கினதுனால அதை பயன்படுத்தி தன் மகனுக்கு பட்டத்தை கொடுத்து இவனை காட்டுக்கு அனுப்புறதாக அவளுடைய திட்டம். ஆனால் வரம் கொடுத்தாச்சு, அதன்படி இப்படி செய்யணும்னு அவள் கேட்டுக்கிட்டா தசரதனால் அதை மீற முடியல, அவ்வளோதான் பாவம். அவர் அந்த காலத்து ஆள், இப்போ இருக்க ஆளுன்னா காலையிலே மூணு பேசுவான், மத்தியானம் ரெண்டு பேசுவான், நைட்டு வேறு ஒன்று பேசுவான், ஆக மொத்தம் என்ன பேசுனான்னு அவனுக்கும் தெரியாது, மற்றவனுக்கு. இது அப்படி இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறாரு கரெக்டாக. அதனால் இந்த கதை, இந்த பாட்டு, இந்த செய்யுள், இந்த விளக்கம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். போச்சு சொன்னாரா, சரி போகிறேன், அவ்வளோதான். ஏன் போச்சு சொன்னார், நான் தானே மூத்தவன், நோ ஆர்கியூமெண்ட். சொன்னார் செய்தேன், ஒபீடியன்ஸ். அப்பா சொன்னால் சரியாக இருக்கும், அதுவும் அரசர் வேற சொல்லியிருக்கார், அப்பாவாக சொல்லலை அரசராக சொல்லியிருக்கார். ஸோ பட்டம் அது இதுன்னு வரும்போது அது அஃபிஷியலாக போயிடுது. அது மாதிரி நாமளும் நம் தாய் தகப்பன், பெற்றோர்கள், மற்றோர்கள், மூத்தோர்கள், உறவினர்கள் எல்லாரையும் நல்ல ஒரு மரியாதையோடு நடத்தினாலே போதும். ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் அப்படி சொன்னோன்னு கேட்க முடியாது, இருந்தாலும் இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம், சரிங்களா? எதாக இருந்தாலும் ஆக்ட் அக்கார்டிங்லின்னு ஒன்று இருக்குது, சந்தர்ப்பம் சூழ்நிலை அதை பொறுத்து நம்ம வந்து நம்ம நடவடிக்கையை அமைச்சுக்கணும். அது மாதிரி உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இட்லி தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது சார், லேட் நைட்டே இதே பெரிய விஷயம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை எனக்கு தோசை தான் வேணும்னு அடம் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த இட்லியும் ஏழு மணிக்கு சுட்டு போட்டு ஹாட் பேக்கில் வச்சுருக்கிறதுனால இப்போ சுட்டு கொடுக்க போகிறது இல்லை. அது மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வளைஞ்சு கொடுத்து நம்ம போயிட்டோம்னா நமக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி மேல் வெற்றி தான், சரியா? அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.